ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரீத்து சேனலில் 6 வகையான அட்டகாசமான ஸ்வீட் செஞ்சுருக்கோம். ஆனால் எல்லா ஸ்வீட்டும் ஒரே மாவில் தான் செஞ்சதுன்னா நம்புவீங்களா? அந்த ஒரே மாவு இந்த கிளே தாங்க. குட்டீஸோட ஃபேவரட் கிளேயில் அருமையான ஸ்வீட் செஞ்சு உங்கள் பார்வைக்கு கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம ஸ்வீட் வைக்கிறதுக்கு ஒரு அழகான பிளேட் வந்து செய்ய போகிறோம். ஒயிட் கலர் கிளே எடுத்திருக்கேன், அதில் பிளேட் வந்து ஒரு அழகாக செய்தாச்சு. இதே போல் நீங்களும் செய்துக்குங்க. இப்போ பிளேட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல செய்ய போகிற ஸ்வீட்டோட பேர் பன்னீர் ஜாமுன். பன்னீர் ஜாமுன் செய்ய பிங்க் கலரில் கிளே எடுத்திருக்கேன். இதே போல் குட்டி குட்டியாக அப்படியே திரட்டி திரட்டி அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். ஒரிஜினல் பன்னீர் ஜாமை விட ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவு தாங்க, ரொம்ப அழகாக செய்துட்டோம். அடுத்து நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டோட பேர் லட்டு. லட்டு பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் லட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. கலர்ஃபுல்லான எல்லோ கிளேயில் லட்டு வந்து எப்படி நேச்சுரலாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே வந்து ஒரு முந்திரி வச்சோன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். முந்திரி செய்கிறதுக்கு ஒயிட் கலர் கிளே எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு மடக்கி விட்டிங்கன்னா முந்திரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ லட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சேனலை குட்டீஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே போல் செய்ய ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ். இப்போ நம்ம லட்டு செய்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசத்துக்கு சூப்பரான அதே கலரில் கிளே எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசத்தை அழகாக உருட்டையாக செஞ்சு தட்டையாக தட்டி விட்டுட்டு ஒரு குச்சி வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அதிரசம் ரெடி. அருமையான சூப்பரான வட்ட வடிவமான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. பாகு எடுக்காமல் டென்ஷன் இல்லாமல் சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜாங்கிரி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஜாங்கிரி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஜாங்கிரி கலர்லேயே கிளே இருக்கு பாருங்கள். ஆரஞ்சு கலர் கிளே எடுத்து சும்மா அப்படி தேய்ச்சி விட்டு சுற்றி விட்டிங்கன்னா ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. ஜாங்கிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுடலாங்க. பிளாக் கலரில் பிளேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயிட் கலரில் இந்த ஸ்வீட் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது என்ன ஸ்வீட் தெரியுமா? எல்லோருக்கும் பிடித்த ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். இப்போ ரசகுல்லாவை ரெண்டு மாடலில் செஞ்சுருக்கேன். ரெண்டு மாடலில் ரசகுல்லா செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. அடுத்து நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி செய்வோம்ல, அந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பிளேட் ரெடி ஆயிடுச்சு. அதே தாங்க முந்திரி பருப்பை அரைச்சி காஜு கத்லி தாங்க. ரொம்ப அருமையான அந்த ஸ்வீட்டை நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் அந்த ஸ்வீட் வந்து செய்கிறோம். இதே போல் தட்டி விட்டுட்டு அந்த ஸ்வீட்டை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போல்லாம் நிறைய குழந்தைங்க, உங்கள் வீட்டு குழந்தைன்னு இல்லைங்க, எங்கள் வீட்டு குழந்தைகள் கூட ஃபோன்லேயும் டிவிலேயும் தான் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. தேவையில்லாததெல்லாம் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை இது போல் சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வைக்கும்போது அவங்க மூளை வளர்ச்சிக்கு, அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. 6 வகையான சூப்பரான ஸ்வீட்ஸ் இப்போ கிளேலையே அருமையாக செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட்லாம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நாங்கள் காத்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காதீங்க. நன்றி.